சுலபம்ங்க. வெறும் பார்வை, பார்வையினாலேயே என்னவோ சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது அடுத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸர் நம்ம கிட்ட உருவாகாமல், அடுத்து ஒரு எண்ணுபவன் நம்மிடம் உருவாகாமல், எண்ணங்களின் துணையை நாடாமல், வார்த்தைகளின் துணையை நாடாமல், அதனால் காலத்தை உருவாக்காமல், அந்த உணர்ச்சியை சத்தியமாக்கி நானே இன்னும் தடிக்க செய்யாமல் ஒருவன் இருக்க முடிந்தால், இதை தவிர ஆன்மசாதகம் என்பது வேறு ஒன்றுமே இல்லை. அதனாலதான் நம்ம தியானத்தெல்லாம் நம்ம ப்ரொமோட்டே பண்றோம். நீ வந்து கண்ணை திறந்துன்னு பண்ணு, கண்ணை மூடின்னு பண்ணு, அது தியானம் கிடையாது, பார்வை. அந்த பார்வையில உன்கிட்ட ஏற்படுற அத்தனையே நீ பார்க்கணும். பார்த்து கொண்டே இருந்தால் ஞான மழை, பிறவி அறுத்தல், மனோநாசம், நானை உருவழித்தல், இதெல்லாம் நடக்குது. இது பண்ணாம இருந்தீங்கன்னா காலம், தேசமான உணர்ச்சிகள் நிறைய அனுபவித்தவர்களாக மாறிக்கொண்டே அடுத்த காலத்தை எதிர்பார்க்கும், அடுத்த நிமிஷத்தை எதிர்பார்க்கும், அடுத்த நொடியை எதிர்பார்க்கும், போய்கிட்டே இருக்குங்க. எல்லாம் மாயாஜாலம், போய் போய். நேர்மாறாக ஆழ்ந்த உறக்கம் எப்படி இருக்க? தூக்கத்துல, தூக்கத்துல எங்கேயாவது நல்லா முழுகின பிறகு, நீங்களே அற்ற பிறகு அங்க எங்கேயாவது ஆரம்பம், நடு, முடிவுன்னு ஏதானு இருக்கா? ஆஹ், இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கேன், இப்ப என்னையே மறந்துட்டேன், என்னையாவது மறந்துட்டேன்னாவது ஒண்ணுமே கிடையாது. பிரபஞ்சம் ஏற்கனவே நிழல், அதனால அது முதல்ல ஓடி போடுது. நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம தான் பேரை குடுத்து 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 உள்ள பேசி 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 எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாம இன்னர் சேட்டரை பெருக்கி சீரழிஞ்சு கொண்டு இருக்கின்றோம். பெர்ஃபார்மிங் உலகிலையும் நல்லா பண்றது இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு ஏகப்பட்ட அட்வைசர்ஸ் உள்ள உட்காந்து பேசிட்டா எதிர்த்து இருக்கிற இன்டர்வியூ நீங்க எப்படி பதில் கொடுப்பீங்க? பயத்து பயம் உள்ள போட்டு அடி 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 சொல்லியும் இந்த கேள்வி கேட்டுக்கூட, கேள்வி கேட்டுக்கூட நீங்களே இன்ஃபுளுஸ் சொல்லிடுவீங்க. அவர் அந்த கேள்வி கேட்டுவார், அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவுட் அப்படின்னு வீங்க நீங்களே. இன்னும் அந்த தீர்மானங்கள்ல இருக்கு, அந்த உணர்ச்சிகள்ல இருக்கு, பய உணர்ச்சிகள்ல ஒலிகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. இதுதான் நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம். இந்த மூன்றுமாக அடிப்படையில் இல்லவே இல்லை. இதற்கு தொடர்புடைய சத்சங்கங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளன, அவைகளையும் பாருங்கள். இது வந்து மனித உயிரை பற்றிய சத்சங்கம். ஒன்று ஒன்றும் நம்மளுடைய உயிர் தானே எங்கிருந்து வந்தது? இந்த பெயருடன் வசித்து கொண்டிருக்கின்றோமே, வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. இவன் யார், எங்கு செல்ல போகின்றான்? சர்வத்தை பற்றியும், உயிரை பற்றி, மனத்தை பற்றி, புத்தியை பற்றி, அகந்தையை பற்றி எப்படி வாழ்க்கை எடுத்து செல்வது? இங்கு உண்மையில் கடவுள் என்பவர் யார்? அனைத்துனுடைய ரகசியங்களும் இந்த சசங்கங்கள் வாயிலாக கொடுக்கப்படுகின்றன. உலகத்தை பற்றிய, பிரம்மாண்டமான இந்த உலகத்தை பற்றிய, மற்ற உயிரினங்களை பற்றிய, வேற்று கிரக வாசிகளை பற்றிய, அனைத்தை பற்றிய உயிர்நிலைகளை பற்றிய உண்மைகள், பிரபஞ்சம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்ற அளவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கே ஏகப்பட்ட சசங்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. உங்கள் மொபைலில் கையில் நேரடியாக வந்துடுது. இது அப்பேற்பட்ட அற்புதமான தெளிவை ஏற்படுத்தும். அதனால் யூடியூப்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். பெல் பட்டனையும் அழுத்தினீர்கள் என்றால் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும். என்னென்ன சசங்கம் போடுறோமோ அது உடனடியாக உங்கள் கையில் வந்து சேர்ந்துவிடும். இந்த சும்மா இரு சொல்லற சுரூபமாய் அப்படின்றது நம்ம செய்தே ஆக வேண்டும், ஆட்பட்டே ஆக வேண்டும். அது ஒன்று தான் நமக்கு நல்ல கதியை கொடுக்கும், நல்ல பலன்களை கொடுக்கும், இந்த வாழ்க்கையும் அருமையாக நாம் வாழச் செய்யும் இந்த சத்சங்கங்கள். அவ்வளவே நல்லது.